ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் விஆர் கிராஃப்ட்ஸ் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்கிற வேஸ்ட்டு கோல்கேட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு குட்டி பெல் அக்கௌண்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்போலாம் வீடியோஸ் போடணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்போர்ட் பீஸை வந்து ரெக்டாங்கிள் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சைஸ்க்கு ஒரு பிளாக் சார்ட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்டில் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாக் சார்ட்டை வந்து அதுக்கு மேலே வந்து ஒட்டிடுங்க. அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்போர்ட் பீஸையுமே வந்து நான் பிளாக் சார்ட் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட பிளாக் சார்ட் இல்லாட்டி நீங்கள் அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இப்போ வந்து அதே பிளாக் சார்ட் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 6 பீசஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதை ரெக்டாங்கிள் சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து 6 பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு குச்சி வந்து எடுத்திருக்கேன். அந்த குச்சி வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த 6 ரெக்டாங்கிள் சைஸ் பேப்பரையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை வந்து ஃபுல்லாக இப்படி வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எட்ஜில் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற 5 நம்ம இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 6 ஸ்டிக்ஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட பிளாக் கலர் சார்ட் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டிக்ஸு, அதில் வந்து 1 by 1 அப்படியே அசம்பிள் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு அதோடய கார்னர்ஸ்லாம் வந்து ஃபெவிகால் வந்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டிக்ஸ்லாம் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இதே மாதிரி தான் இந்த எல்லா ஸ்டிக்ஸ்க்கும் நான் ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கோல்கேட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேல் பார்ட்டை மட்டும் அப்படி சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாதி அளவுக்கு இதளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து இருக்குன்ட்டு. நீங்கள் சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணாலே கட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட் வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ ஃபெவிகால் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த கோல்கேட் பாக்ஸை வந்து சுற்றி வந்து ஒட்டிக்க போகிறோம். உங்ககிட்ட உள்ளன் த்ரெட்டு இல்லாட்டி வந்து நீங்கள் கலர் செல்லோடேப் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபுல் பாக்ஸையும் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி அந்த கோல்கேட் பாக்ஸை பாதி அளவு மட்டும் சுற்றி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு பாதி மட்டும் நான் வந்து சுற்றிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து நான் சுற்றி எடுத்திருக்கேன்ட்டு. இந்த மாதிரி வந்து பாதி அளவுக்கு மட்டும் நான் சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றினதுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிட்டு கட் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து. இப்போ இதே மாதிரி வந்து இந்த ரெண்டு கலரையும் மாற்றி மாற்றி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து நம்ம உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி சுற்றி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டிக்ஸ் மேலே இந்த கோல்கேட் பாக்ஸ் வந்து இப்படி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதையும் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்லா காஞ்சிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட்டும் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே நான் வந்து ஃப்ளவர் வச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கிராஃப்டில் வந்து உள்ளன் த்ரெட் வச்சு எப்படி ஃப்ளவர் பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஃப்ளவர் தான் வந்து இது. இந்த ஃப்ளவர் தான் நான் வந்து இந்த ஃப்ளவர் வாஷ்குள்ளே வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து பண்ணி முடித்தாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் அக்கௌண்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிள்ளை வீடியோஸ் போடணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.